வணக்கம் फ्रेंड्स நான் ஆச்சி பேசுறேன் இன்னைக்கு முக்கியமான டாபிக்ங்க இன்னைக்கு பிரியாணி இலைய பத்தி பார்க்க போறோம் பிரியாணி இலை அப்படினா நம்ம மசாலா பொருட்களின் மிக சிறந்ததுங்க பிரியாணி இலை நான்வெஜ் எல்லாம் செய்யிறதுக்கு பிரியாணி இலை சேர்த்துப்பாங்க அது நல்ல வாசனையாவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும்ங்க அதுக்காக சேர்த்துக்கிறது தான் பிரியாணி இலைங்க இப்போ இன்னொரு விஷயத்தையும் அந்த பிரியாணி இலை பண்ண போடுங்க நம்ம காற்றில் உள்ள மாசு எல்லாம் பிரியாணி இலை குறைக்குமாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படினா ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்து நல்ல காஞ்ச இலையா எடுத்து அதை வந்து இந்த எரிச்சி விட்டுடுங்க புகை மாதிரி போடுங்க ரூம்ங்கள்ல எல்லாம் போடிங்கனா நம்ம வந்து துர்நாற்றம்லாம் வீசிது பாருங்க அதுக்கு பதிலாக அந்த காற்றை வந்து நல்ல சுழற்சி பண்ணுதாங்க அதே சமயம் ரூம் ரூம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதை சுவாசிக்கும் போது நமக்கு என்ன அப்படினா நம்ம மூளையில உள்ள நரம்புகள்லாம் தூண்டப்படுதாங்க நல்ல வந்து நல்ல பாசிட்டிவா நம்ம வந்து யோசனை பண்ணுவோம் அது வந்து எப்படி பண்ணனும் அப்படினா ஒரு பெட்ரூம் இருக்குனா அதனோட ஜன்னல்லாம் சாத்திட்டு மெயின் டோரியை சாத்திட்டு இந்த புகையை அதல போட்டு விட்டுறணும்ங்க போட்டு விட்டுட்டு நீங்க கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த புகையை நல்லா நீங்க உள்வாங்கனீங்க அப்படினா இந்த மூக்குல இருக்கிற அலர்ஜி அந்த தொண்டையில இருக்கு பாருங்க அந்த புண்ணெல்லாம் ஆறிடுமா அதே சமயம் அந்த காத்து சுவாசிக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்குதாங்க அதுவும் இல்லாம லட்சுமி கரணமும் வேற சொல்றாங்க இப்போ நிறைய காத்துல வந்து மாசு இருக்குங்க அதுக்கு நம்ம ஏர் ஃப்ரெஷனர்லாம் வாங்கி வைக்கிறோம் மழை நேரம் வேற துர்நாற்றம்லாம் வீசும் இல்லையா அதுக்கு ரெண்டு மூணு பிரியாணி இலையே போடுங்க நீங்க அத வந்து எரிச்சிட்டு அந்த புகையை வந்து 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 கொஞ்சம் சுவாசிச்சு பாருங்க ஒரு ஒரே டைமா சுவாசிச்சீங்கன்னா சிலருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும் ஒரு 5 மினிட்ஸ் நின்னு அத நல்லா அந்த மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு சுவாசிச்சிட்டு மறுபடியும் நீங்க வெளியில வந்துருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போய் அந்த மூச்சை நல்லா இழுத்து விட்டு அதை சுவாசிக்கிற பட்சத்துல ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்கங்க அதே சமயம் வந்து நல்ல வாசனையா இருக்கு அதனால ஒரு நிறைய நன்மைகள் எல்லாம் நடக்கு फ्रेंड्स பாருங்க பிரியாணி இலை பாத்தீங்களா ஒரு மூணு இலை எடுத்துக்கோங்கங்க எடுத்துட்டு இது வந்து என்ன பண்றீங்கன்னா நம்ம சாம்பிராணி எல்லாம் போடுறோம் இல்லையா அந்த கரண்டில போட்டு புகை மாதிரி போடுங்கங்க இந்த இலையில வந்து நிறைய கனிம சத்துக்கள் எல்லாம் இருக்கு அதுவும் இல்லாம ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதிகமா இருக்கு இத சுவாசிக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தமும் குறையும் கவலைகள்லாம் கூட உங்களுக்கு குறஞ்சிடுதுங்க அதனால இது சின்ன விஷயம் தான் செலவும் உங்களுக்கு கம்மியா தான் செலவாகும் உங்களுக்கு வந்து காத்துல இருக்கிற மாசெல்லாம் உங்களுக்கு சரி பண்றதுனால நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स இது என்ன உங்களுக்கு கம்மிதான் செலவு ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிரணும் அப்படினா எங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க थैंक यू